வணக்கம். பிரான்ஸ் நாட்டு நிறுவனத்திடமிருந்து வாங்கப்பட்ட ரஃபேல் போர் விமானங்கள் இந்திய விமானப்படையில் இன்று முறைப்படி இணைக்கப்பட்டன. ஹரியானா மாநிலம் அம்பாலாவில் உள்ள விமானப்படை தளத்தில் நடைபெற்ற இணைப்பு விழாவில் ராணுவ மந்திரி ராஜ்நாத் சிங், பிரான்ஸ் ராணுவ மந்திரி ஃப்ளோரன்ஸ் பார்லி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். இந்தியாவில் பப்ஜி ஆன்லைன் விளையாட்டு உட்பட 118 செயலிகளை மத்திய அரசு முடக்கியது. இதையடுத்து சீன நிறுவனத்தினுடனான உறவை முறித்து கொண்ட பப்ஜி நிறுவனம் இந்தியாவில் மீண்டும் பப்ஜி விளையாட்டு செயலியை பயன்பாட்டுக்கு கொண்டு வரும் முயற்சியில் இறங்கியுள்ளது. இந்தியாவில் இதுவரை இல்லாத அளவில் ஒரே நாளில் 95,735 பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது. ஒட்டுமொத்த கொரோனா பாதிப்பு 44.65 லட்சமாக உயர்ந்துள்ளது. அதே சமயம் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 34.71 லட்சமாக உயர்ந்துள்ளது. கொரோனா பாதிப்பில் இதுவரை 75,602 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழப்பு 1.68% குறைந்துள்ளது. குணமடைந்தோர் விகிதம் 77.74% உயர்ந்துள்ளது. செப்டம்பர் 21 முதல் பள்ளிகளின் செயல்பாடுகளை பகுதி அளவுக்கு அனுமதிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு 21ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. ஆக்ஸ்போர்ட் தடுப்பூசி பரிசோதனையின் போது ஒருவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் தடுப்பூசியின் பரிசோதனையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பிரிட்டன், அமெரிக்கா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா நாடுகளில் பரிசோதனை நிறுத்தப்பட்ட நிலையில் இந்தியாவில் பரிசோதனை நிறுத்தப்படவில்லை. இது தொடர்பாக தடுப்பூசி பரிசோதனை மேற்கொண்டு வரும் சீரம் இன்ஸ்டிடியூட் நிறுவனத்திற்கு இந்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கொரோனா பீதிக்கு மத்தியிலும் தீபாவளி பண்டிகைக்கு சொந்த ஊருக்கு செல்வதற்காக சிறப்பு ரயில்களில் வேகமாக டிக்கெட் முன்பதிவு செய்யப்பட்டு வருகிறது. கன்னியாகுமரி ரயிலில் நெல்லை செல்வதற்கான டிக்கெட்டுகள் முழுவதும் விற்று தீர்ந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு வந்தது. தமிழகத்தில் அரசு விரைவு பஸ்களில் தினமும் 5,000 பேர் முன்பதிவு செய்வதாகவும், நாளை வார இறுதி நாள் என்பதால் கூட்டம் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதால் கூடுதலாக பஸ்களை இயக்க முடிவு செய்துள்ளதாகவும் அதிகாரி தெரிவித்துள்ளார். 8 மாதங்கள் அல்ல, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் திமுகவால் ஆட்சிக்கு வர முடியாது என வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் RB உதயகுமார் கூறினார். உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2,80,00,000 கடந்தது. 9,08,000 மேற்பட்டோர் கொரோனாவுக்கு பலியாகியுள்ளனர். எனினும் கொரோனா பாதிப்பில் இருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 2 கோடியை கடந்துள்ளது. கொரோனா வேகமாக பரவும் நாடுகள் பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முன்னிலையில் உள்ளது. குறைந்தபட்ச செயல்திறன் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யாத எந்த ஒரு கொரோனா தடுப்பூசியும் மிகப்பெரிய அளவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படாது என உலக சுகாதார அமைப்பின் முதன்மை ஆராய்ச்சியாளர் சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். பீதியை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக கொரோனா வைரசின் தீவிரத்தை ஆரம்பத்தில் குறைத்து மதிப்பிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பத்திரிகையாளர் பாப் உட்வர்டிடம் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் நட்சத்திர வீராங்கனை செரீனா வில்லியம்ஸ் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் அரையிறுதிக்கு முன்னேறினார். நாளை நடைபெற உள்ள அரையிறுதி ஆட்டத்தில் செரீனாவும் அசரென்காவும் மோத உள்ளனர். சென்னையை சேர்ந்த தொழிலதிபர் 4 கோடி கடன் வாங்கிவிட்டு மோசடி செய்ததாக கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங் புகார் கொடுத்துள்ளார். அந்த தொழிலதிபர் முன்ஜாமீன் கேட்டு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ததால் இந்த விவகாரம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. வழிபாட்டு தலங்களை போன்று திரையரங்குகளை திறக்க அனுமதிக்க முடியாது என்றும், திரையரங்குகள் திறப்பு குறித்து மத்திய அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளின்படியே முடிவு எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தமிழ் தெலுங்கில் முன்னணி நடிகையாக இருக்கும் சமந்தா தற்போது ஃபேஷன் டிசைன் நிறுவனம் ஒன்றை தொடங்கியுள்ளார். இது தனது கனவு என்றும், சில மாதங்களுக்கு முயற்சி செய்து இப்போதுதான் அதனை நிறைவேற்றி இருப்பதாகவும் சமந்தா கூறியிருந்தார்.